அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பணத்தலாம் மீட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா ஏய் அப்படியாப்பா அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலை கிடைச்சிருச்சுப்பா ஏய் என்னப்பா சொல்ற நிஜமா வா அப்பா ஏய் இந்தரா நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா கனவா கனவுதான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நீதித்துறைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த நிலையில் ஒரு 600 வழக்கறிஞர்கள் போய் இந்த பாஜக அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் நீதித்துறைக்கு மறைமுகமாக அழுத்தங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் மறைமுகமாக குறிப்பிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம கடந்து தான் வந்திருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உண்மையாலும் நீதித்துறைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில குறிப்பிட்ட அழுத்தங்களை பற்றிய ஒரு விரிவான தகவலை தான் இன்றைக்கி இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நம்ம நாட்டில் மிக முக்கியமான 3 துறைகளில் ஒன்று தான் இந்த நீதித்துறை அதுவும் இருக்கிறதுலே அதிகப்படியான ஒரு அதிகார நிலையை கொண்டிருக்கிறது நம்முடைய உச்சநீதிமன்றம் தற்போது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் டிஒய் சந்திரசூட் அவர்களால் தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சில வழக்குகளோட முடிவுகள் இந்த சமுதாயத்தில் புது மாற்றத்தை கொண்டு வர விதமாக அமைஞ்சிருக்கு அந்த நிலையில தான் தற்போது எலக்ட்ரல் பாண்ட் விவகாரங்களில் அதிரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு நீதித்துறை கொடுத்த அந்த அழுத்தத்தை பற்றி நம்ம நிறைய செய்திகளில் வந்து பார்த்துருக்கோம் இதன் மூலமாக மிக முக்கியமாக குறிப்பிட்டு சில பிரைவேட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பணத்தை அள்ளி கொடுத்திருக்காங்கிற வகையில் மிக முக்கியமான ஒரு ஊழல் முறைகேடுகளை வந்துட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டோட தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா எல்லா மக்களும் அறியும்படியாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த வகையில் சில குறிப்பிட்ட இடங்களில் நீதித்துறை தன்னுடைய நிலையை கொஞ்சம் கூட இறக்கி கொள்ளாமல் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய அத்தனை முடிவுகளுமே மக்களால் இன்றளவும் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு இப்படிலாம் போயிட்டுருக்கும் பொழுது இந்த தேர்தல் களங்களில் பாஜக ஒரு பக்கம் எப்படியாவது இந்த எதிர்கட்சிகளை முடக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான செயல்பாடுகள் அதாவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறது மற்றும் இடி ஒரு பக்கம் ஐடி ஒரு பக்கமும் சொல்லிட்டு தன்னுடைய இடது மற்றும் வலது கைகளாக பயன்படுத்தி இங்கு ஒருவித எதிர்கட்சிகளின் மீது அடக்குமுறை ஆட்சியை செயல்படுத்துறதுல மோடி அரசாங்கம் மிக முக்கிய பங்காற்றி இன்றைய அளவும் செயல்பட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த 600 வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட அந்த மாதிரி மறைமுகமா சொல்ல வராங்களாமா அதாவது நீதித்துறைக்கு சில குறிப்பிட்ட நபர்களால ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வந்துட்டு இருக்கு வேணும்னே ஒரு குறிப்பிட்ட நபர்களை பத்தி தவறுதலாக பல விஷயங்களை வந்து பரப்பி சொல்லிட்டு இருக்காங்க காலை நேரங்கள்ல நாங்க சமுதாயத்துக்காக போராடுறோம் சமுதாயம் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இரவு நேரங்கள்ல வந்து சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஜட்ஜஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற வகையில சில கருத்துக்களை எல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு மேலும் நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு கும்பல் நடக்கக்கூடிய செயல்பாடுகளால வேணும்னே பொய்யான பல தகவல்கள் வந்து இன்றளவுமே பரப்பப்பட்டு வருது இதனால நீதித்துறையோட கண்ணியம் இங்க பாதிக்கப்படுதுங்கிற வகையில ஒரு கடித வடிவில டிஒய் சந்திரசூட் அவர்கள்கிட்ட கொண்டு போய் இந்த 600 வழக்கறிஞர்களும் கொடுத்திருக்காங்க இப்பேற்பட்ட இந்த கடிதத்தோட பின்னணியில யாரு சொல்லி இவங்க போய் இந்த கடிதத்தை கொடுத்திருப்பாங்க முழுக்க முழுக்க காங்கிரஸை மறைமுகமாக தாக்கி இந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மக்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க அவங்க ரொம்ப அச்சுறுத்தலா சில செயல்பாடுகள் எல்லாம் காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு உறுதியான நீதித்துறை வேணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்துட்டு தற்போது போயிட்டு அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அர்ப்பணிப்புகளை எதிர்பார்த்துட்டு இப்ப போய் கெஞ்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற வகையிலையும் சில கருத்துக்களை குறிப்பிட்டு மேலும் 140 கோடி மக்களுமே காங்கிரஸ் வருத்தா அங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற வகையில தன்னுடைய எக்ஸ் வலைதளங்கள்ல மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்டை கொடுக்கறாரு அந்த கமெண்டின் அடிப்படையில இப்படி 600 பேர் போய் கும்பலா ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல அந்த கடிதத்தை டேக் பண்ணி மோடி இப்படி ஒரு கமெண்டை கொடுக்கற விதத்துல பார்க்கும் பொழுதே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது மோடி அரசாங்கத்தோட இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் காங்கிரஸ்க்கு ஏதாவது ஒரு விதமான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாதான் இந்த எலெக்ஷன்ல நம்மளால வின் பண்ண முடியுங்கிறது இந்த கடிதத்தை மோடியோட வழிகாட்டுதலின் மூலமாக தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட இதை சமர்ப்பிச்சிருக்காங்க வெளிப்படையா பார்த்தா அடடா என்னடா இது இவங்க நீதித்துறைக்கு ஆபத்து வரப்போகுது அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு நீதித்துறை மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு தோணா கூட மறைமுகமாக முழுக்க முழுக்க காங்கிரஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க மறைமுகமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தாக்கி இருக்கிறது நமக்கு இங்கே வெளிப்படையாகவே தெரியும் சரி இது வந்து ஒரு கடந்து வந்த ஒரு செய்தியாகவே இருக்கட்டும் ஆனால் உண்மையாலுமே இந்த நீதித்துறைக்கு மிக முக்கியமான அழுத்தத்தை கொடுக்கறது யாருங்கிறது தான் இப்போ நம்ம வந்துட்டு சில நடவடிக்கைகள் மூலமாக வெட்ட வெளிச்சமாக்க போகிறோம் அதாவது
நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில தீர்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக இங்கே ஜனநாயகம் ஆட்சி அப்படிங்கிறது நீதித்துறையால் இன்றளவுமே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் நம்மளால அதை உணர முடியும். இப்படி டிஒய் சந்திரசூட் அவர்களை போன்ற மிக முக்கியமான ஒரு உயர்ந்த சிறப்புமிக்க நீதிபதிகள் இருக்கக்கூடிய இந்த நீதித்துறையிலே தான் சில குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய இந்த பதவி ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட பிஜேபி சார்ந்த சில பதவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு போய் சேர்றதையும் அங்கே இருந்துட்டு பாரத ஜனதா கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது 46வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கக்கூடியவர் தான் வந்து ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய். இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமேட்டி பிஜேபியோட எம்பியா மாறி இருக்காரு. அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்திருக்கக்கூடிய இவர் இப்ப தற்போது பிஜேபியோட எம்பியா இருக்காரு. இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை என்ன பண்ணாரு அப்படிங்கிற வகையில ஒரு அலிகேஷனை மேட் பண்ணாங்க. அந்த ஒரு அலிகேஷன் கூட இது என்னோட பிரச்சனை தானே, நானே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி நானே அதை விசாரிக்கிறேங்கிற வகையிலலாம் இவருடைய வழக்கை இவரே விசாரிக்கிற லெவலில் வந்துட்டு இவரை இறங்கிட்டாரு. இந்த மாதிரியான அதுவும் உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் தற்போது பாஜகவோட எம்பியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய களங்கத்தை அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு. ரஞ்சன் கோகாய் அவர்கள் இவர் தான் அசாம் மாநிலத்திலிருந்து முதல் முதலாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய முதல் நீதிபதியே இவர் தான். மேலும் 2012 2018 வரைக்குமே இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதியாகவும் பணியாற்றிருக்காரு. அதே மாதிரி 2018 பிறகு இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாகவும் உயர்ந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா பின்புலங்களையும் மிக முக்கியமான ஒரு நீதிபதியாக இருந்துட்டு இறுதியில பாஜகவோட ஒரு எம்பியா இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலையா இது அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நீதிபதி பெயர் தான் அப்துல் நசீர். இவர் வந்து கண்டிப்பாக இவரை பற்றி தெரியாத பர்சனே இருக்க முடியாது. ஏன்னா இவர் தான் ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தோட 24வது கவர்னராக தற்போது பதவியேற்றிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நிலையில் அப்துல் நசீர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு அந்த வழக்கு நடந்தது இல்லைங்களா, அந்த வழக்கில் ஒரு 5 நீதிபதிகள் ஈடுபட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த 5 நீதிபதிகளில் ஒரே ஒரு இஸ்லாமிய நீதிபதி இவரும் பாபர் மசூதி இடிப்புக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாகவும் இவர் இருக்காரு. இந்த நிலையில் தற்போது 24வது கவர்னராக ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த நிலையில பார்க்கும் பொழுது தான் நமக்கு புரியுது இந்த நீதித்துறையை எவ்வளோ உயர்வாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய உயர்வான நீதித்துறையில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நீதிபதிகள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகும் இந்த பதவி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இப்படி பாஜக பக்கம் தலை சாயறக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய விதமாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்ன, ஆனால் இப்போ வரைக்குமே நம்மளுடைய ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னம் மற்றும் டிஒய் சந்திரசூட் அவர்கள் போன்ற நீதிபதிகள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய களங்களை விட நீதித்துறையை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அந்த சிறப்பு மிக்க நிலைகளை வந்துட்டு உயர்த்தக்கூடிய வண்ணமாக தான் இந்த நீதிபதிகள்லாம் இன்றளவுமே அவங்களோட பணியில் மிகச்சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடந்து வந்த நீதிபதிகளை பற்றிலாம் கூட ஒரு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், இதை பற்றி பேசியிருக்கோன்னு எடுத்துக்கலாம். இப்போ சமீப காலத்தில் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சுது. அதாவது மேற்கு வங்கத்தில் ஆளக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களோட சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்கத்தா ஹைகோர்ட்டோட நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க தான் கங்கோபாத்யா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு கேஸ் வருது, அதற்கு வந்துட்டு இவர் உடனடியாக வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த கேஸை வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போகுது, அங்கே டிவிஷன் பெஞ்சில் வந்துட்டு அந்த ஆக்ஷனை வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. மறுபடியும் இல்லை இல்லை டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர்லாம் எனக்கு வேணாம், நானே அந்த கேஸை மறுபடியும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவராக இன்வால்வ் ஆகி டிவிஷன் பெஞ்சு கொடுத்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக இவர் ஒரு ஆர்டர் போட்டு இதை செயல்படுத்தணுங்கிற மாதிரிலாம் ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இப்படி கல்கத்தா ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி நீதிபதிகள் கூடயே நடந்த இந்த போராட்டத்தை பார்த்துட்டு டிஒய் சந்திரசூட் அவர்கள் இந்த கேஸில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நானே இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை உச்சநீதிமன்றமே தானாக முன் வந்து அவங்க இப்போ எடுத்து நடத்திட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்துருக்கோம். சரி, இது ஏதோ ஒரு ஜுடிஷியரியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா இவர் அப்படியே வெளியில் வந்து ஒரு பிரைவேட் நியூஸ் சேனலுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கோபாத்யா அவர்கள் பிரைவேட் நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நீதிபதினாவே கண்டிப்பாக பேட்டி எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு முன்முடிவுகள் எதுவுமே அவங்க மனசில் இருக்கக்கூடாது. ரெண்டு பேர்த்தையுமே அதாவது பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் வச்சு சாட்சியங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்களோட முடிவுகள் வந்துட்டு அமையணும், அதுவும் சட்ட ரீதியான ஒரு முடிவாக இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கங்கோபாத்தி அவர்கள் அந்த பிரைவேட் நியூஸ் சேனலில் மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையே சரியில்லை, இதில் வந்துட்டு இன்னும் நிறைய விசாரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, நிறைய ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையிலெல்லாம் இவர் பாட்டுக்கு அவருடைய ஓன் ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில் தான் இது மிகப்பெரிய ஒரு
பிரச்சனையாக மாறி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாம் இவர் ரொம்ப முறைகேடாக திட்டின மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பரவி அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கங்கோபாத்தி அவர்கள் நான் வந்துட்டு தெரியாமல் பேசிட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசி அதை மழுப்பி நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்தோம். சரி, இந்த பிரச்சனை எதுக்கு இப்போ இங்கே சொல்ல வரீங்கன்னு தானே கேட்குறீங்க. இப்போ தான் நம்ம இதோட செய்திக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். என்னன்னா, கங்கோபாத்தி அவர்கள் அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு பிரைவேட் நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு வந்துட்டு இந்த நீதித்துறையில் நான் பணியாற்றிட்டேன், ஆனால் எனக்கு மக்கள் கிட்ட போய் பணியாற்றணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது களத்தில் இறங்கி அரசியல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஜக போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதற்கு குறிப்பிட்ட நாட்கள்லேயே தற்போது பாஜகவோட மாநிலங்களவை உறுப்பினராக நிற்கக்கூடிய நிலையில் வந்து தற்போது கங்கோபாத்தி அவர்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்காரு. அப்போ வேணுமனே மேற்கு வங்கத்தோட சில குறிப்பிட்ட விஷயங்களில் ஊழல் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லா தகவலையுமே சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு நான் பாஜகவுடன் இணைய போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமான வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மீடியால வெளிப்படுத்துறாரு. இப்படி ஒரு நீதிபதியாக மிகவும் உயர்ந்த இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நீதிபதிகள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஜக அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்றாங்க, மறுபடியும் பாஜகவால ஏதாவது ஒரு பதவிகள்ல போய் அமர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதிபதிகளாலதான் இந்த நீதித்துறைக்கு கொஞ்சம் கொஞ்சம் களங்கம் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நீதிபதியோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம் கன்வில்கர். இவர் யாருன்னு பாக்குறீங்களா? நம்மளுடைய லோக்பாலோட சேர்பர்சன், அதாவது தற்போதைய லோக்பாலோட சேர்பர்சனா இருக்காரு. இவருக்கும் இந்த பாஜகவுக்கும் என்ன ஒரு கணக்கு இருக்குன்னு கேக்குறீங்களா? இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட July 27, 2022 இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிஎம்எல்ஏ இந்த ஆக்டில் வந்துட்டு 2018 இந்த மோடி அரசாங்கம் சில சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. அதாவது இந்த பிஎம்எல்ஏல யாராவது கைது பண்ணப்பட்டாங்கன்னா அவங்கள இடியால் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் 4 வருஷத்துக்கு மேலே கூட அவங்கள உள்ள வைக்கிறதுக்கும் எல்லா வகையான பவர்ஸும் இருக்குங்கிற மாதிரி அந்த ஆக்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதை சேலஞ்ச் பண்ணி இது கோர்ட்டுக்கு வருது. அப்போ அந்த வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதி தான் ஏஎம் கன்வில்கர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தின் படி இது வந்து ஒரு வேலிடான ஒரு விஷயம் தான், அப்போ இதில் வந்துட்டு எதுவும் சேலஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது அதே மாதிரி செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் கொடுத்துட்டு அடுத்த 2 நாள்ல அவர் ரிட்டையர் ஆகிறாரு. தற்போது அவர் 27 February 2024 வந்து லோக்பாலோட சேர்பர்சனா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த வகையில் மோடி அரசாங்கத்திற்கு சார்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டதால தான் இவரை வந்துட்டு லோக்பாலோட சேர்பர்சனாக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்கள் இன்றளவுமே பேசப்பட்டுட்டு வருது. ஏன் இப்போ வந்துட்டு இதை மையப்படுத்தி நம்ம இங்கே சொல்லணும்னா, கிட்டத்தட்ட பினாகி சந்திரகோஸ் அப்படிங்கிறவர் தான் இதற்கு முன்னாடி லோக்பாலோட சேர்பர்சனாக இருந்தார். அவர் வந்துட்டு May 27, 2022 அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு சேர்பர்சன் இல்லாமல் இந்த லோக்பால் செயல்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்க ஒரு ஜட்ஜுக்கு இந்த லோக்பாலோட சேர்பர்சன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கொடுக்கறதுக்காக தான் அப்ப இவ்வளவு நாளா வந்து மோடி அரசாங்கம் காத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வியை எழுப்பப்படுது. அப்ப தொடர்ந்து ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு சுய ஆதாயத்துக்காக சுய லாபத்திற்காக இந்த பாஜகவோடு சேர்ந்து ஒரு எம்பி ஆகவோ இல்ல ஒரு ஆளுநராகவோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமைப்போட தலைவராக போகிறதுக்காக அவங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகும் இதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பிட்ட தீர்ப்புகளில் வந்துட்டு ஏதாவது ஒரு முன்முடிவோட சுய லாபத்துக்காக தீர்ப்பு கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில இப்படி தொடர்ந்து இன்னும் பல பேர்த்தை பற்றி நம்மளால வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இருந்தாலுமே கூட அதாவது இந்த நீதித்துறைக்கு மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கறதா சில குறிப்பிட்ட நபர்கள் வந்துட்டு வேணுமனே பல விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்கிற வகையில் ஒரு மறைமுகமாக ஒரு தகவல் எடுத்துகிட்டு போய் டிஒய் சந்திரசூட் அவர்களிடம் வந்து நின்றுருக்காங்க. இந்த நிலையில் அப்போ அழுத்தங்களை கொடுக்கறது யாருன்னா இந்த ரூலிங் பார்ட்டி தான். ஏதாவது ஒரு அழுத்தத்தின் மூலமாக அவங்களுக்கு ஃபேவரான தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சு இந்த நீதித்துறைக்கு ஏதாவது ஒரு வகையில் களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல இவங்க தொடர்ந்து செயல்பட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இங்கே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி பார்க்கப்படும் பொழுது ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் 2027 முதல் தலைமை பெண் நீதிபதியாக பதவியேற்க போறாங்க. தற்போது செயல்பட்டு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவங்களா இருக்கட்டும், தன்னுடைய தீர்ப்புகளின் வாயிலாக மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர விதமா தான் இன்றளவுக்கும் அவங்க ஜுடிஷியரியில பல ஜட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பில்கிஸ் பானு அவர்களோட வழக்குல பார்க்கும் பொழுது பி.வி. நாகரத்னம் அவர்கள் எப்படி மும்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு குஜராத் நீதிமன்றம் விடுதலை கொடுப்பாங்க அப்படிங்கிற
வகையில கேள்வி கேட்டு அந்த 11 நபர்களையும் மீண்டும் கொண்டு வந்துட்டு ஜெயில சரணடையணும் அப்படிங்கிற வகையில எல்லாம் அதிரடியான உத்தரவு கொடுத்துருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே அங்கங்கே இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நீதிபதிகளால இவங்களோட ஒட்டுமொத்த பிம்பத்துக்கும் அது ஒரு கேடு விளைவிக்குமோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இந்த இடத்துல நிலவிட்டு தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இன்னும் உயர்ந்த மற்றும் எல்லாராலுமே பாராட்டுதலுக்குரிய மற்றும் சிறந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளோட முடிவுகள் மிக தெளிவாகவும் சமுதாய மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிற வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நீதிபதிகளால இந்த அவப்பெயரை வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் இங்க நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் டிஒய் சந்திரசூட் அவர்களிடம் மறைமுகமாக காங்கிரஸை தாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் பின்னணியில உண்மையாலுமே இந்த நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுப்பது யாரு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த காணொலி வாயிலாக பார்த்திருப்போம். இதே போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.